हेलो फ्रेंड्स, वेलकम टू मालूस कुक्राफ्ट। इनकी नम्बर वीडियो रोम सूपरान नाटकोड़ी दम बिरयानी एप्डी पाकपर नम्ब इत चिकन ग्रेवियों राइस तनि तनिया से लेयर बाय लेयर सेत दम रोमे सूपर इनकी उंगकूट ना शेर पड़पर इतान वीडियो को पाकल। मोदल चिकन ऊरे वच्चिकलाम। अदुक्कु ओरु टीस्पून पोल तनि मिळगाय तूळ सेर्त्तुकलाम। गरम मसाला ओरु स्पून, लेमन जूस ओरु स्पून, तैर रेंडु करंडी, इंजी पूंडु पुदीना कोत्तमल्लि अदेल्लाम सेर्त्तु अरच्च विळुदु मूणु स्पून। इतकूड चिकन के तेवान उपये सेतला एल से ना मिक्स पड़ी के ना इनके अर को नाटकोड़ी एड़े ना क्लीन पड़े सेतल अब ना कल और मणि नेर ऊरे वचल इकर वचिकल मूणु स्पून एण सेकल कूड़े रेपून नेकल रेंड सूडानदुक्कप्पुरम सोम्बु पट्ट लवंगम क्राम्बु ब्रिंजी एल मुंदिरी एलका इदेल्लात्तैयुम सेर्त्तिडलाम। एल्ला नल्ला पोरियट्टुम। इप्पा नरुक्कि वच्च वेंगायम नालु सेर्त्तिडलाम। கூடவே பச்சை மிளகாய் 5 அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப தக்காளி 3 இல்லனா 4 சேர்த்துடலாம். இப்ப இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் ஊற வச்ச நாட்டுக்கோழியை இதல சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு 1 கப் போல இதல தண்ணி சேர்த்துடலாம். கடைசியா இஞ்சி பூண்டு விழுது அதுல கொத்தமல்லி புதினா சேர்த்து அரைச்சு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துடலாம். இதல ना ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்லயே சேக்காம கடைசியா சேக்கறேன். நம்ம பிராய்லர் சிக்கன்னா விசில் விடவேண்டாம். இது நாட்டுக்கோழின்றதுனால 5 விசில் போல வேக வச்சு எடுத்தா தான் கரெக்ட்டா இருக்கும். இப்போ 5 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இதுக்கு அப்புறம் சாதத்தை தனியா வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு 3 கப் இல்லனா 4 கப் தண்ணி போட்டுட்டு அதல கிராம்பு பட்டை எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இதுகூடவே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்பதான் அது சாதம் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம உதிரியா வரும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசி 2.5 கப் சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமா புதினாவையும் சேர்த்துடலாம். இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இன்னொரு பக்கம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து ஒரு வெங்காயம் போல வெட்டி வச்சி அதை நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம்.
நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். நம்ம ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 70% குக் ஆனால் போதும். அதை வடித்து எடுத்துட்டு இது போல் ஆற வச்சு வச்சுக்கலாம். இப்போ ப்ரெஷர் 5 விசில் விட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்மளோட சிக்கன் கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரிசிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம். நான் இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கிட்டேன். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துடுறேன். ஏற்கனவே சிக்கனில் தனியாக சேர்த்துருக்கோம். இப்போ கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அதே குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்து அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ கிரேவி ஒரு 2 இல்லைன்னா 3 கரண்டி போல் சேர்த்துடலாம். இது கூட வடித்து வச்ச ரைஸை 3ஆக டிவைட் பண்ணி 1 பகுதி மட்டும் இப்போ அந்த கிரேவி மேலே சேர்த்துடலாம். இது கூட நம்ம பொறிச்சு வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக புதினா இலை, 2 டிராப் இல்லைனா 3 டிராப் ஃபுட் கலர் சேர்த்துடலாம். 1 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். திரும்ப கிரேவியை சேர்த்துடலாம். இதே ப்ராசஸை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக 3rd பார்ட் ரைஸை சேர்த்துட்டு இதுக்கு மேலே அந்த கார்னிஷிங் ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம். இது நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் ஸ்பைசஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக இருந்த கிரேவியையும் சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அது மேலே வச்சிடலாம். ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. இப்போ 20 to 25 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். தண்ணி லைட்டாக சூடாகும். 25 மினிட்ஸ் கழித்து நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான, நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான நம்மளோட நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.